ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கிளே எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஆட்ரிக் கிளே, அதெல்லாம் வந்து சில சமயத்தில் நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே காஞ்சி போய்டும்ல, ஸோ அது நல்லா ட்ரை ஆகிடும். அதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி ரீயூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எங்கிட்ட ட்ரையான கிளேஸ் கொஞ்சம் இருந்துச்சு, ஸோ அதை ரீயூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. நான் பவுல் எடுத்துகிட்டு வார்ம் வாட்டர் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா, இந்த கிளே இருக்குல்ல, ட்ரையான கிளே, அது வந்து முழுங்குற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த பவுல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, ஸோ அதனால் எனக்கு 2 டம்ளர்ஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் தேவைப்பட்டது. கொஞ்சம் நல்லா வார்மாக இருந்தால் பெட்டர், பட் நீங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கீங்க அப்படின்னா அதை பண்ணும்போது ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள். ஸோ எஸ், இப்போ பண்ணிட்டு வந்து அப்படியே வைக்கக்கூடாது, நம்ம மூடி வச்சிடணும். ஏன் நம்ம மூடி வைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஏர் வந்து, அந்த வார்மான ஏர் வந்து மேலேயும் கீழேயும் போட்டு சீக்கிரம் நம்மளுக்கு வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ எஸ், இப்போ வந்து அப்படியே வச்சுட்டு ஒரு 5 ஹார்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த சாண்டல் கலரில் இருக்குல்ல, அது வந்து நார்மலாக ட்ரை ஆன கிளே தான், அதாச்சும் அதை யூஸே பண்ணாமல் அப்படியே ட்ரை ஆகிடுச்சு. பட் அந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல, அந்த கிளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஃப்ட்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் ஃபெவிகால் எல்லாம் பட்டுருச்சு. ஸோ அதனால வந்து இந்த சாண்டல் கிளே வந்து ஈஸியாக அப்படியே கரைஞ்சிருச்சு. ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சீவ் எடுத்துக்கோங்க, அதாச்சும் வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதில் போட்டுட்டு அந்த கிளே மட்டும், எக்ஸ்ட்ராக்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. பட் ப்ளீஸ், இந்த சீவை சமையலுக்கு யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப கெட்டது. அப்படி இல்லைன்னா சீவ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கையிலே கூட கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்னேன்ல, கொஞ்சம் ஃபெவிகால் பட்டுருச்சு அந்த க்ரீன் கலர் கிளே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிளே வந்து கையிலே வந்து உதிர்த்து விட்டுக்கிறேன். இது இப்படியே உதிர்த்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஒரு 2-3 நிமிட்ஸ் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். இந்த க்ரீன் கிளே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த கிளேவை மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த சாண்டல் கிளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸோ இதோடு நம்ம வந்து கொஞ்சமாக பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எவ்வளோ பவுடர் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் பவுடர் எடுத்திருக்கேன். அதுலேருந்து வந்து நான் ஒரு பார்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அட் சேம் டைம் நான் எடுத்திருக்க பவுடர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரியான பவுடர் தான் ஃப்ரெண்ட்ஸ். மேபி உங்ககிட்ட எக்ஸ்பிரியான பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் யோர் விஷ். ஓகே, இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து நான் ஏன் வந்து ஒரு ஒரு பார்ட்டை நான் ஆட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக சேர்த்து ஆட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபேன் எல்லாம் போடுறோம் அப்படின்னா அது டக்கு டக்குன்னு பறந்துடும். ஸோ அதனால தான் நான் ஒரு ஒரு பார்ட்டை ஆட் பண்ண சொல்கிறேன். இப்போ வந்து நான் செகண்ட் பார்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ண நார்மலாக அந்த கிளே கன்சிஸ்டன்ஸுக்கே வரது உங்களுக்கே ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் விஷுவலில் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இப்போ வந்து நான் இன்னும் இருக்கிற பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். பட் இருந்தாலும் இன்னும் சாஃப்டாக இருக்குது, ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு அப்படியே ஆஃப் பார்ட் ஆஃப் நார்மல் ஆட்ரை கிளே இருக்குள்ள க்ரியேஷன்ஸ் போகிறாங்க, அதாவது அதை எடுத்துகிட்டு ஜேஸ் நான் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி மிக்ஸ் பண்ணுறதுனால ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ நம்ம எதாச்சும் கிளே யூஸ் பண்ணி செய்கிறோம் அப்படின்னா நல்லாவே ஸ்டேபிளாக இருக்கும். பட் இருந்தாலும் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. இந்த கிளே வந்து இப்போது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரியோ, இல்லை சிலிகான் மோல்டில் போட்டு செய்கிறோம், இல்லை ஃப்ளவர் மாதிரி நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாமே இது நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் வந்து இந்த ராட் மாதிரியெல்லாம் சில கிராஃப்ட்டுக்கு செய்வோம்ல, அந்த ஜியான் மாதிரி அந்த மாதிரி கிராஃப்ட்டுக்கெல்லாம் இது அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது. பிகாஸ் இது வந்து கொஞ்சம் அவ்வளோ ஃபிக்ஸிபிளாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இந்த மாதிரி இப்போ நான் பண்ணுறதில்ல, இந்த சிலிகான் மோல்டில் இதுக்கெல்லாமே நல்லா யூஸ் ஆகும் ஏற்கனவே சொன்ன மாதிரி. பட் அந்த ராட் மாதிரி செய்கிற கிராஃப்ட்டுக்கெல்லாம் அவ்வளோவா யூஸ் ஆகாது. எனக்கு பெட்டர் அட்வைஸ் என்னென்னா, இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுங்க. ஸோ எஸ், இப்போ வந்து நான் கையில் வச்சுருக்கேன்ல இந்த கிளே, அதே தான் பண்ணி ஒரு 1 வீக் கிட்டக்காக ஆகிடுச்சு, கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது. ஸோ என்னோடய பெட்டர் அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு 2-3-4 டேஸ்லேயே யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை 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 பை.